வணக்கம் நேர்களை, இந்த நாடிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயார் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்திருக்கின்றார். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைத்தாலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை எதிர்நோக்கவும் நடத்தவும் தயார் என பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தயாரில்லை எனவும் சிலர் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறியிருக்கிறார். மக்களின் ஆணையை பாதுகாக்கும் நோக்கில் தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சிலர் பல்வேறு விடயங்களை நினைப்பார்கள், பேசுவார்கள். எனினும் நாம் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்நோக்க தயார் என மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேபோன்று ஸ்ரீலங்கா அரச படையினர் மீது போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது. கடும் கோபத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர் மற்றும் படையினர் மீது போர்க்குற்றங்களை சுமத்துவதற்கு பிரித்தானியா அதீத முயற்சிகளை மேற்கொண்டதாக ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் யுவல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு கொள்ளுபடியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியிடம்பெற்று தெரிவு செய்யப்பட்ட படை அதிகாரிகளின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தெரிவித்த விடயங்களை பார்ப்பமாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்தில் ஐநா மனித உரிமைகளின் பேரவையின் அங்கம் வகிக்கும் மற்றும் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான முக்கிய குழுவின் தலைமை நாடாக செயல்படும் பிரித்தானியாவின் இந்த முயற்சி குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதேபோன்று அதிருப்தியும் வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று இலங்கை மக்களுக்கு மேலும் ஒரு பேரிடியான செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நிதி அமைச்சின் அனுமதியை கோரியிருக்கிறார்கள். கடந்த மாதம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 6.8 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதி அமைச்சின் அதிகாரபூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றதும் எரிபொருட்களின் விலைகள் எதிர்வரும் 2 வாரங்களில் மீளவும் உயர்வுடைய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் மாற்றமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு என்று காணப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டின் வரலே காதி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் கோவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ரத்னபுரி, நுவரலியா, களுத்துறை, காதி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய வானிலையாக இருக்கட்டும். அதே போன்று இந்த ஞானசார தேரர், அதே போன்று அத்துலரிய ரத்ன தேரர் தொடர்பில் ஒரு பகிரங்க கருத்தொன்று வழியாக இருக்கிறது. பொதுபல சீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கல்லக்கூட அத்தியஞான சேர தேரரும் அத்துரளிய ரத்ன தேரரும் பௌத்த பிக்குகள் அல்ல, முற்றான காவிதாரிகள் என மக்கள் சக்தியின் தலைவர் சமன் பெரேரா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஞானசார தேரர் அதிகளவில் மதுபானத்தை அறிந்துவிட்டு மதுபோதையில் தனது தாயை நினைவூட்டி கட்டவர்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சிங்கள வலைவழித்தளம் ஒன்றில் வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர வேறு பிரதான செய்திகளை எதிர்பார்க்க எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். திரைக்கு பின்னால் இருந்திருந்த பிரவீன் மற்றும் படத்தொகுப்பாளருக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள்.